Hello friends, welcome to Meena Sarathi Network. In the video, TRB Polytechnic Exam 2019 Computer Science Department Data Structure in the subject. First, introduction about data structures. It is a way of organizing all the data items is called data structures. The data structure is used to store the data and also store the relationship between the data. அதாவது ஒரு டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ணாது, அந்த டேட்டாஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் சேர்த்து ஸ்டோர் பண்ணுறது தான் என்னது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். தி எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் அரேஸ், ஸ்டாக், கியூ, லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், பைனரி சர்ச், எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட், தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இட் ஹஸ் டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். தி எக்ஸாம்பிள் ஃபார் பிரைமரி டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் பேசிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ். Basic data types means it store the data in integer, integer value, float value, square value. Integer means decimal value, float means point value, char means it store the letters. இது மாதிரி டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறது என்னது பேசிக் டேட்டா டைப்ஸ். பட் பாயிண்டர் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த அட்ரஸ். பேசிக் டேட்டா டைப்ஸ் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டாஸ் ஒன்லி, பட் அட்ரஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் பாயிண்டர். பாயிண்டர் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த அட்ரஸ். Next, the primary data structure is directly operate on machine instruction. இது வந்து ஸ்டேட்டாக மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்லே ஆப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட், செகண்டரி டேட்டா ஸ்ட்ரக்சர். இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ப்ரைமரி டேட்டா ஸ்ட்ரக்சர். இட் ஆல்சோ ஹேஸ் டூ டைப்ஸ், ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். தி எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்? மீன்ஸ் அரே இஸ் யூஸ் டு ஸ்டோர் ஆல் த டேட்டாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டிஜர்ஸ். அதர்வைஸ் இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் ஆல் த டேட்டாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளோட். அதாவது இது ஸ்டோர் பண்ணுற எல்லா எலமெண்ட்ஸும் ஒன்று இன்டிஜர் வேல்யூஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ளோட் வேல்யூஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேரக்டர் வேல்யூஸாக இருக்கலாம். அதே மாதிரி சிமிலர் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸை மட்டும் ஸ்டோர் பண்ணுறதா என்னது அரேஸ். பட் ஸ்ட்ரக்சர் இஸ் யூஸ் டு ஸ்டோர் ஆல் த டேட்டாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டிஜர், ஃப்ளோட், கேர், டபுள், இது மாதிரி எல்லா டைப்பையும் ஸ்டோர் பண்ணுறதா என்னது ஸ்ட்ரக்சர்ஸ். Next, dynamic data structure. It also has two types. First one is linear data structure. Second one is non-linear data structures. The example for linear data structure is linked list. Linked list is nothing but it is an ordered collection of elements. The elements can be stored in the form of stored by using two nodes. ஃபஸ்ட் ஒன் இஸ் டேட்டா நோட், செகண்ட் ஒன் இஸ் லிங்க் நோடு. இது டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டூ நோடு யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஒன்று டேட்டா நோடு, ஃபஸ்ட் ஒன் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டா, செகண்ட் ஒன் இஸ் ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு. நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதா என்னது லிங்க் நோடு, டேட்டா நோட், லிங்க் நோடு. நெக்ஸ்ட், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். தி எக்ஸாம்பிள் ஃபார் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் ட்ரீ அண்ட் கிராஃப். தி ட்ரீ இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹையரார்க்கல் ஃபார்ம். ஹையரார்க்கல் ஃபார்மில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது என்னது ட்ரீ. கிராஃப்ங்கிறது இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கிராஃப். கிராஃபிக்கல் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுறதா என்னது கிராஃப். தி போத் ஆஃப் திஸ் ஹேஸ் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ். ரெண்டுத்துலையுமே வந்து நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் இருக்கும். நெக்ஸ்ட், ஏடிடி. ஏடிடி இஸ் நத்திங் பட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். இட் இஸ் ஏ செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இஸ் கால்டு ஏடிடி. எக்ஸாம்பிள், யூனியன், இன்டர்செக்ஷன், ஃபைண்ட், காம்ப்ளிமெண்ட், இது மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறது தான் என்னது ஏடிடி. இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மாடுலார் டிசைன். ஏடிடி வந்து மாடுலார் டிசைனோட எக்ஸ்டென்ஷன். மாடுல் மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் லாஜிக்கல் யூனிட். லாஜிக்கல் யூனிட் தான் வந்து என்னது மாடியூல். திஸ் லாஜிக்கல் யூனிட் ஆஃப் கோட் இஸ் யூஸ் டு பர்ஃபார்ம் சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இந்த கோட் எதுக்கு எழுதியிருப்பாங்க? சம் டாஸ்க் பண்ணுறதுக்காக எழுதியிருப்பாங்க. ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ரோக்ராமில் செவரல் மாடியூல்ஸ் இருக்கும். நிறைய மாடியூல்ஸ் எழுதியிருப்பாங்க. ஒரு ஒரு மாடியூலோட சைஸும் ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். ஈச் மாடியூல் கேன் பி கம்பைல்டு செப்ரேட்லி. ஒரு ஒரு மாடியூலும் வந்து செப்ரேட்டாக தான் கம்பைல் ஆகும். ஒன் மாடியூல் கேன் கால் அனதர் மாடியூல். ஒரு மாடியூல் இருந்துக்கிட்டு இன்னொரு மாடியூலை கால் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் மாடியூல் மாடியூலாக வச்சு எழுதுறதால உங்களுக்கு டீபக்கிங் ப்ராசஸ் வந்து ஈஸியராக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஈஸியராக வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். அதுதான் வந்து மாடியூல் டிசைன். மாடியூலாக வச்சு பண்ணும்போது டீபக்கிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம், ஈஸியாகும். நெக்ஸ்ட்டு, லிஸ்ட் ஏடிடி. இட் இஸ் ஏ ஆர்டர்டு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். இட் இஸ் இ ஸ்டோர் த டேட்டாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ, எக்ஸெட்ரா, ஏஎன். ஏ ஒன் இஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட், ஏஎன் இஸ் த லாஸ்ட் எலமெண்ட், என் இஸ் த சைஸ் ஆஃப் த லிஸ்ட்.
They list, it is a building block for other types such as stack, queue. The stack, queue, the clown, the building block are the list. The list, the insertion and deletion is performed on end of the list. Insertion or deletion yenga pannuvanga in the end of the list la dhaan pannuvanga. The insertion and deletion is performed on end of the list. Next, the list can be implemented in two ways. First one is array way, arrays implementation. Second one is linked list implementations. Idhula vandu next class la paakalam. That's all friends, I am going to finish this video. The next part will be given in next video. Thank you friends.